மலப்புழா டேம், அந்த டேமுக்கு வந்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா வந்துட்டு கார்னரிங்லாம் வேற லெவல் பங்கமாக இருந்துச்சு. டேம்ல தண்ணி இல்லாதனோடனே எல்லாரும் அப்படியே இங்கேருந்து அப்படியே நடந்து போய் தண்ணி வர அப்படியே போய் பார்க்காங்க. அங்கேருந்து அப்படியே சுற்றி கார்னரிங்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே நம்ம இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டுருக்கோம். ஹலோ கைஸ், இட்ஸ் யுவர் பாய் விஜய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம யமஹா ட்ராக் டே முடிச்சு போனோம்ல, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குட்டி ரைட் போனோம். எங்கன்னா பாலக்காடு, பக்கத்தில் தானே பாலக்காடு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலப்புழா டேம், அந்த டேமுக்கு வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதான் வந்துட்டு என்ட்ரன்ஸு. ஸோ நம்மளோட கோரைடர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன போகிறோம்னா அந்த டேமே வந்துட்டு ஒரு சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம பைக்கில் அப்படியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம போகலாம் போவோம், ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஏன்னா 5:40 ஆயிடுச்சு. ஏன்னா இருட்டதுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே செக் பண்ணும். ஸோ ஸ்டே டியூன், வீடியோலாம் பார்த்துட்டே இருங்க. ஸோ வீடியோக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோடெலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. கேரளா ரோடு, கேரளா ரோடு தான். ஏன்னா வந்துட்டு கார்னரிங்லாம் வேறு லெவல் பங்கமாக இருந்துச்சு, வேறு லெவல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலப்புழா டேம். ஸோ நமக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இதோட வியூ பாயிண்ட் இருக்குது. அப்புறம் வாங்க. ஸோ இதோட பேக் சைடு தான் வந்துட்டு வியூவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எல்லோரும் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்படியே எல்லோரும் டேமில் தண்ணி இல்லாதனோடனே எல்லோரும் அப்படியே இங்கேருந்து அப்படியே நடந்து போய் தண்ணி வர அப்படியே போய் பார்க்காங்க. ஸோ உங்களுக்கு மேலே நான் ஏறி போய் காமிக்கவா, இது மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்களா, இதான் வந்துட்டு மலப்புழா டேம் வியூவு. இன்னும் மேலே போகலான்னு நினைக்கிறேன். அங்கேயும் அப்படியே கார்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து அப்படியே பார்க்குறோம். தண்ணி எதுவுமே இல்லை. இதோடய ஃப்ரண்ட் வியூ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் எடுத்தோம்ல, அதோட வியூ வந்து அந்த சைடு இருக்குது. நம்ம அங்கேருந்து அப்படியே சுற்றி கார்னரிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே நம்ம இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டுருக்கோம். ஸோ செம்ம இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க R15 வந்துட்டு நம்ம ட்ராக்கில் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் நாங்கள் ஆஃப் ரோட் பண்ணி தான் வந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. அண்டி இங்கெல்லாம் பாருங்களேன், அப்படியே இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஆனால் எல்லோரும் எப்படி இருக்கும், அதேமாரி ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகும் போல அதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது. இப்போ தான் நாங்கள் வந்துட்டு குத்தாட்டம் போட்டுருந்தோம். அண்ட் இப்போ கிளம்ப போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 45 ஆயிருக்கு. ஸோ இப்போ கிளம்பிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகணும்னு தெரியல. பேனர் ரொம்ப போயிட்டு டைம் வேறு பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சீக்கிரமே வந்துட்டு நம்மளோட ரூமுக்கு வந்துட்டு போகணும். இன்னொரு நாள் வந்தால் நம்ம இந்த டேமை வந்துட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போதைக்கு வந்துட்டு இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். நம்மளும் இன்னொரு நாள் வந்துட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நண்பா வீடியோஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. என்னென்னா நம்ம வந்துட்டு மலப்புழா டேம் போயிருந்தோம்னா டேம் எதுவுமே சுற்றி பார்க்கல. நம்ம ஜஸ்ட் வந்துட்டு டேமுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மலை மாரி ஏறி போச்சு. அங்கே வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அப்படியே சுற்றணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேராக வந்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு. எங்களோட பிளான் என்னென்னா வந்துட்டு நம்ம அங்கே சுற்றி பார்க்குறது இல்லை, ஜஸ்ட்டு அங்கே போயிட்டு ஒரு சின்ன வைப் பண்ணுறதுக்காக போனோம். நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்கீங்க அந்த டான்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் ஆடிருந்தோம். ஸோ ஒரு வைப் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு போயிருந்தேன். அண்டு ரூமுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாள் வேறு வந்துட்டு ஒரு ரைடு வேறு வந்தோங்களா. ஸோ R15 வேறையாக சொல்லவே தேவையில்ல, உடம்பு சரியான வழி போய் தூங்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஈஸாவுக்கு போயிருந்தோம். ஏன்னா அதுவும் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன், ஆனால் கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருந்தேன், ரொம்ப கவர் பண்ணல. அது மேக்ஸிமம் வராது யூடியூப்பில். ஏன்னா வந்துட்டு
நம்ம போனால் அந்த இடத்துக்கு போனால் ஒரு மெமரிஸாக இருக்கணும். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது காரணமே வந்துட்டு நம்ம அங்கே ஒரு சின்னதாக வைப்லாம் பண்ணணும், அதுக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். ஸோ அது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும், அதனால தான் நான் வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணல. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ வீடியோ பிடிச்சா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஷேர் பண்ணணும்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் கைஸ் வீடியோ. ஸோ பீஸ் அவுட் அண்ட் சென்சேஷன் வித் பாய் ஃப்ரம் விஜய்.